Hi, hello friends, welcome back to my channel. Dias with love. Nick Namloda channel, in a recipe pakaporana, Tawa mushroom ebdi serenda pakaporum, Banga the Kenana Tevan paklam, Perivingay one, Nil Nilma cut penuchirka, Kodamalaga cut penuchirka, or Kodamalaga, Rendicolor let the chirka, Injipundu paste, Kasagasa arisiyum, Mundri perpeyum, or Patanam show, whether the pana tanila, Vuravich at the chirka. காளான் எடுத்து வச்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் 3 டேபிள்ஸ்பூன் தயிர் கட்டியான தயிர் வீட்டு தயிர் தான் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வாங்க தவா மஸ்ரூம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பானை ஹீட் பண்ணி அதுல வெங்காயத்தை ஆயில் விட்டு வெங்காயத்தை முதல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கறேன் I hit a chip. I have a bit of glass. Then I have a golden brown color. I have a little type of glass. Then I have a little trigger. That's why I have a tire. I have a little glass. I have a little cutter. பானி நல்லா புண்ணிரமா வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணலாம் அதே panல இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொடமலக ஆட் பண்ணிக்கலாம் கொடமலகாவும் ஒரு 2 minutes நல்லா வதங்கட்டும் கொடமலகா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் என்ன என்ன போட்டுருக்கானா ஊற வச்ச முந்திரி கசகசா அரிசி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்ட வெங்காயம் இது மூணையும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டாச்சு கொடமலகாவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஏதும் சேர்க்க வேண்டாம் அரைக்கும் போது சேர்த்துக்கிட்ட தண்ணி மட்டுமே போதும் போய் சேர்த்த வெங்காய பேஸ்டோடவும் கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes நல்லா வதங்கட்டும் இது தேவையான salt சேர்த்து ஒரு 2 minutes நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தோட அந்த அரைச்ச பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் Two minutes ஆயிச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடியோட பச்சை வாசனை போட்டு இப்போ பொடி போட்டு 2 minutes ஆயிச்சு இப்போ கட்டியா அடிச்சு வச்ச தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிரலாம் இதோட காளானை mix பண்ணிக்கலாம் காளானை சேர்த்து ஒரு 8 to 10 minutes காளான் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு 5 minutes இருக்கட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ தவா மஷ்ரூம் ரெடி இந்த டிஷ் சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை ஷைனிங் ஆஃப் கீர்த்தி